பையன் வந்து கொஞ்சம் கம்மியான மாதத்தில் பிறந்ததுனால எல்லோரும் சொன்னாங்க மெடிக்கல் செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து நியூமராலஜி ரொம்ப நம்பினேன், எல்லோரும் நிறையா பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ தான் எம்ஆர்எஸ்ஆரை பற்றி கேள்விப்பட்டு நான் வந்து என் பையனுக்கு வச்சேன். உண்மையிலேயே அவர் சொல்லி அந்த பேர் வச்சு கூப்பிட ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. அடுத்த ஒரு 6 மாதம் கழித்து நான் என்னோடய ப்ராப்ளத்துக்காக வந்தேன், எனக்கு ஏன் சார் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சார் வந்து எனக்கு ஒரு நேம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது வரைக்கும் நான் நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸில் நிறையா போஸ்டிங்கில் இருந்திருக்கேன். எல்லாமே ஒரு சேலரியாக இருக்கும், இல்லை அந்த சேலரி அதிகமான இன்க்ரிமெண்ட் போகாமல் இருந்துச்சு, இல்லாட்டினா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், இல்லாட்டினா ஜாப்பில் கண்டினியூ பண்ண முடியாமல் நிலமையில இருந்துச்சு. என்னோடய பேரை மாற்றிக்கிட்டேன். நான் யதார்த்தமாக ஒரு தொழில் அமைஞ்சிச்சு, டிரைவிங் தொழில். நான் யதார்த்தமாக விளையாட்டாக கற்றுக்கிட்டது, அதை விளையாட்டாக பண்ண போய் இன்றைக்கி அந்த தொழில் எனக்கு உண்மையிலேயே ஓரளவுக்கு என்னோடய பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போகிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸில் ஒரு நல்ல ஒரு ட்ராவல்ஸோ இல்லை ஒரு ஏஜென்சி மாதிரி ஆரம்பிக்கிற அளவுக்கு நல்ல மூவிங்கில் இருக்கேன் இப்போ நான். இப்போ எனக்கு 2ஆவதாக குழந்தை பிறந்திருக்கு. சார்கிட்ட தான் வந்து அந்த குழந்தைக்கும் பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான்.